இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080p சுவிச் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம் முடியாது, நான் தான் உங்கள் வசக்குமார். நீங்கள் பார்த்துருக்கிறது நம்மளோட சேனல் விலாக விஷயம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து அட்டகாசமாக இருக்கா, லாக்டவுன் வேறு போட்டாங்க, வீட்லேயே இருந்து போக வச்சுது. அதனால் பட்டம் உள்ள நான் சொல்லி நினச்சா அதைத்தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. நான் உங்களுக்கு பட்டம் எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். ஓகேவா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓய் மக்களே, இப்போ நம்ம வந்து பட்டம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம தேவை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வேணும், அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்கு மாத்து குச்சி அது வேணும், அதுக்கப்புறம் ஒரு நூல் கண்டு, அதுக்கப்புறம் கத்தி, அப்புறம் கொஞ்சம் கம், இதெல்லாம் இருந்தாலே போதும் நண்பா, நம்ம பட்டம் செஞ்சிடலாம் ஈஸியாக. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு பேப்பர் ஷீட் மட்டும் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு மற்ற பேப்பர்லாம் ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு இதை இப்போது நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிப்போம். இதை நம்ம இப்போ ஓரமாக வச்சிடலாம் பாதியை. இப்போ இது மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போது நம்ம இதை வந்து பாதியாக இதையும் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம போட் செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணி கீழே இருக்கிற பார்ட் இருக்குதுல்ல, இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை அப்படியே அழகாக பிரிச்சிடலாம். இது இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பட்டத்துக்கான ஒரு பேப்பர் ரெடி ஆகியாச்சு. இப்போ ஒரு இது இருக்குதுல்ல, இப்போ ஈக்கு மாத்து குச்சியை எடுத்துக்கணும். ஈக்கு மாத்து குச்சியை நம்ம வந்து கொஞ்சம் இந்த முனையை வந்து கிள்ளிடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை பிச்சு எடுத்துடலாம். பிச்சு எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த இடம் இருக்குது பார்த்துக்கிங்களா, இந்த இடத்துல நம்ம உடச்சிடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு போதும், இதை உடச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டணும். நான் சாரி, நான் டேப் எடுக்க மாதிரிட்டேன், நான் போய் டேப் எடுத்துகிட்டு வந்தால் தான். இப்போ நம்மளுக்கு டேப் எடுத்துகிட்டு வந்தாச்சு, இதை இப்போ வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ கரெக்டாக கொஞ்சமாக எடுத்து இதையும் பாதியாகவே கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை பாதியாக இங்கே கொஞ்சம் கரெக்டாக அந்த இந்த இடத்துல ஒட்டணும், அங்கே கொஞ்சம் அதே மாதிரி கீழே கீழே. இப்போ இங்கே சென்டரில் ஒன்று போட்டுடலாம். சென்டர்லேயும் நம்ம ஒன்று போட்டுடலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். இது நம்ம ஈஸியாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணணுங்க. அதுக்கு இன்னொரு ஈக்கு மாத்து குச்சி வேணும். அதுக்கும் கீழே இருக்கிறத லைட்டாக உடச்சு விட்டுக்கோங்க, அது கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே வைக்கணும். ஒரு எண்டில் வச்சு இன்னொரு ரெண்டுக்கு நம்ம கொண்டு வரணும். நான் இப்போ வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம இந்த எண்டில் இருக்கிறத நம்ம உடச்சிடணும். கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம உடச்செடுத்துடலாம். உடச்சிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்டிக் பண்ணணும். கரெக்டாக இப்போ நம்ம டேப் லைட்டாக பிச்சுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல வச்சு நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணலாம். ஓதி எண்டை நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. இதே மாதிரி இங்கே இருக்குதுல்ல, இப்படி இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம இந்த எண்டை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இன்னொரு எண்டை அதுதான், இந்த இது தாங்க இதுலேயே கஷ்டம், டப்புன்னு உடஞ்சிரும். அந்த இதெல்லாம் இருக்குது. இந்த இங்கே ஒட்டியே போட்டணும். இந்த இடத்துல ஒட்டுறது கொஞ்சம் நல்லா பெருசாக நீட்டாகவே ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டணும்.
அதுக்கப்புறம் இந்த எண்டு இங்கேயும் ஒட்டணுங்க. இந்த இடத்துக்கும் நம்ம ஒட்டியே போட்டணும். ஏன்னா பயங்கரமாக காற்று அடிச்சதுன்னா கொஞ்சம் பட்டம் பிய்யாமல் இருக்கணும், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். அது எல்லாத்துக்குமே ஒத்து போகிற மாதிரி இப்படிலாம் ஒட்டணும். இப்போ பட்டம் வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போது இதுக்கு வந்து வால்ஸ் ரெடி பண்ணணும், டெய்ல் ரெடி பண்ணணும். டெய்ல் இப்போ ரெடி பண்ணிடலாம். டெய்ல் ரெடி பண்ணதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கிழிச்சோம்ல, இதுவே நம்மளுக்கு போதுங்க. இந்த இதை வச்சே நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஒரு இந்த மாதிரி ஒரு மடி, அப்படியே இன்னொரு மடி, அப்புறம் இன்னொரு மடி. இதே மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லாக மடித்ததெல்லாம், அப்புறம் இன்னொரு மடி, அப்புறம் இன்னொரு மடி. இத்தனை மடி மடித்தோம்ல, இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தால் வேலை முடிஞ்சுங்க. இந்த கத்தி இதுக்குள்ளே விட்டுறலாம். உள்ளேயே விட்டு பொறுமையாக கட் பண்ணலாங்க. பொறுமையாக இதை கட் பண்ணி இப்போ ஒரு எண்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு எண்டு நம்ம இப்போ கட் பண்ணணும். என்னடா ஆச்சு, அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுக்கு நிறையா பீசஸ் கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நிறையா பீசஸ் கிடச்சிருக்கா. இதை வச்சு தான் நம்ம இப்போ டெய்ல் ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து பட்டம் இதை எடுத்தாச்சு, பட்டம் ரெடி பண்ணோம், அதை எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து டெய்ல் ஒட்டிடலாம். டெய்ல் மூணு டெய்ல். நீங்கள் இது டெய்லேயே டிஃப்ரெண்ட் டைப்பான டெய்லாம் நிறையா டெய்ல் இருக்குங்க. நான் இப்போ செய்கிற பட்டம் வந்து ஒரு பேசிக்கான பட்டம். இது யாராக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு பட்டம் தான் நான் இப்போ செய்கிறேன். இந்த பட்டம் யாராக இருந்தாலும் ஈஸியாக செய்யலாம். அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்டம். இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்பான பட்டங்கள்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம், அடுத்த வீடியோவில் வேணால் அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதுசு புதுசாக பட்டம் ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு பட்டம் ரெடி பண்ணுவோம். இப்போ நான் வீடியோவில் என்ன பண்ணுறேனோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிற இடத்துல ஒரு மூணு டெய்ல் ஒட்டினோம், மூணு வால் ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி சைடில் ரெண்டு வால் ஒட்டிகிட்டு இருக்கேன். இந்த சைடு ரெண்டு வால் ஒட்டிட்டேன், இங்கே ஒரு மூணு வால் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ரெண்டு வால் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு வால் ஒட்டிடலாம். இப்போது நம்ம வந்து ஒரு குளிர்காலம் மாதிரி காற்று சீசன் ஆரம்பிக்குது. அதனால தான் இப்போ நம்ம பட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்னதாக பட்டம் மாதிரி கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு சூச்சகம்னு ஒன்று போடுவோங்க. கரெக்டாக இந்த இடத்துல சூச்சகம் போட்டால் தான் பட்டம் நல்லா பறக்கும். அதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு தான் நம்மளுக்கு இப்போ வந்து நூல் தேவை. இதை வச்சு தான் நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஓட்டை போடணும். எங்கெங்கே தெரியுமா ஓட்டை போடணும்? ஃபஸ்ட்டு கரெக்டாக இங்கே இந்த ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா. இப்படி ஒன்று ஜாயிண்ட் ஆகும், அதே மாதிரி இப்படி ஒன்று ஜாயிண்ட் ஆகும். இதுக்கு ரெண்டுக்கும் இங்கே கீழேயும் கீழே ரெண்டு இடத்துலையும் சூச்சகம் போடணும். ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்குது இல்லை, மேலே ரெண்டு இடத்துல ஓட்டை போடணும். இங்கே ஓட்டை போட்டு அதே மாதிரி பக்கத்தில் ஓட்டை போடணும். ஓட்டை போட்டிங்களா? இங்கேருந்து ஒரு ஜான் வச்சு இந்த இடத்துல இன்னொரு ஓட்டை போடணும். ஒரு ஜான் வச்சா எவ்வளோ பெரிய எவ்வளோ இடம் வருதோ அந்த இடத்துல இன்னொரு ஓட்டை போடணும். அதே மாதிரி இந்த சைடும் போடணும். ஓட்டை போட்டிங்களா? ஓட்டை போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே இதை திருப்பிடலாம். திருப்பிட்டு இப்போ நூல், இந்த நூல் எடுத்துப்போம். இது வந்து துணி தைக்கிறதுக்கு உள்ள நூல், பட்டன் தைப்பாங்க அந்த நூல் தான் இது. இதை வச்சே நம்ம இப்போ சூச்சகம் போட்டுக்கலாம். போகிறேன் பாய். இப்போ வந்து நம்ம வந்து காத்தாடியோட ஃப்ரண்ட்டு சைடில் லெஃப்ட் சைடில் இந்த நூலை உள்ளே விட்டுக்கணும். நூலை பொறுமையாக உள்ளே விட்டுருங்க. கரெக்டாக இங்கே நூலை விட்டு உள்ளே தள்ளிடுங்க. உள்ளே தள்ளிட்டு இப்போது லெஃப்ட் சைடு வழியாக வெளியே எடுத்துருங்க. இப்போது வெளியே எடுத்துட்டு இப்போது இங்கே ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக. இங்கே பட்டம் செய்கிறதுலையே முக்கியமானது இந்த சூச்சகம் தான். இதுதான் உங்களோட பட்டத்தை மேலே பறக்கவே வைக்கும். அதனால எவ்வளோ முடி போடுறீங்களோ கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ கீழே
இங்கே கொஞ்சம் நல்லா கேப் நிறையாவே நூல் விட்டுருங்க. நிறையா நூல் விட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே விட்டு அதே மாதிரி பண்ணணும். இப்போ நூலை பிச்சுருங்க. நூலை பிச்சுட்டு அதே மாதிரி இப்போது லெஃப்ட் சைடு வந்து உள்ளே விட்டுருங்க. அதே மாதிரி ரைட் சைடு வந்து இப்போ நூலை வெளியே எடுத்துருங்க. கரெக்டாக இங்கே வெளியே எடுத்துகிட்டு இங்கேயும் ஒரு எவ்வளோ நாட் போடுறீங்களோ நல்லா டைட்டாக கெட்டியாக போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. ரெண்டுக்கும் சென்டரில் வரணும். இப்போ இங்கேருந்தும் மேலே சென்ட்ரு, இங்கேருந்தும் மேலே சென்டராக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி கரெக்டாக இந்த அளவுக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, நான் இப்படி பிடிச்சிருக்கேன். கரெக்டாக ரெண்டு பக்கமுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நூலை பிடிச்சிட்டு இங்கே இந்த மாதிரி டைட் பண்ணணும். மேலே நூல் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக. கீழே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நூல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகத்தை வச்சு அப்படியே முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் தள்ளி பாருங்கள். மேலே கொஞ்சம் முன்னாடி வந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி இழுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த நூலை அப்படியே டைட் பண்ணிடுங்க. கரெக்டாக இப்போ நான் நாட் போட்டதுக்கு அப்புறம்தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ கீழேயும் கரெக்டாக இருக்கும், மேலேயும் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல நூலை ஜாயின் பண்ணிவிட்டு பறக்க விடலாம். ஓய் நண்பா, இப்போ வந்து இந்த பட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம பறக்க விட்டு பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது. ஓகேவா, வாங்க இந்த பட்டம் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி பறக்குதுன்னு சொல்லி நம்ம செஞ்சுறேன். நான் உங்களுக்கு பட்டம் எப்படி செய்யணும்னு சொல்லி காமிச்சேன், எப்படி விடுறதுன்னு சொல்லி காமிச்சேன். என்னால் பட்டை விடுறதா அவ்வளோ சூப்பராக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா தனியாக இருந்தனால நான் கேமரா ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் தான் வீடியோ எடுத்தேன். அதனால என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. இன்னொரு டைம் நம்ம எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது இந்த வீடியோ வந்து கிளியராக பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளைமேட் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க, அதனால தான் நம்ம இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணியிருக்கோம். கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேனே, அதை நீங்கள் பாருங்கள். எப்படி இருக்கும் காற்று குழுவுலன்னு இருக்குது, பட்டம் விட்டுட்டு டீயில் காஃபி எதுவும் சூடாக சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு செம்மையான கிளைமேட்டு லாக்டவுன் டைமில். போய் நண்பா இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விலாக விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மக்கள் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான நம்ம கேட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, டாடா, பை பை ஃப்ரம் வசத்குமார்.